லிங்கமையா அவருடைய வீட்டிற்கு சென்றபோது தனது கணவரை வரவேற்ற நாகமணி அவருக்கு குடிக்க மோரும் கொடுத்துள்ளார் இந்த மோரை லிங்கமையா குடித்த ஒரு சில நிமிடங்களிலேயே அவர் மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள் அனுமதித்தனர் மருத்துவர்கள் நாகமணியை பரிசோதனை செய்து அவர் குடித்த மோரில் விஷம் கலந்து தெரிவித்தனர் இதனையடுத்து அடுத்து லிங்கமையாவின் மனைவியான நாகமணியை போலீசார் விசாரணை செய்தனர் நாகமணிக்கு இந்த திருமணத்தில் இஷ்டமில்லை என்றும் அவரை வலுக்கட்டாயமாக தான் அவரது பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்ததாகவும் லிங்கம்யாவின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர் ஆனால் நாகமணியோ இதை மறுத்துள்ளார் தன் கணவருக்கு கொடுத்தது கெட்டுப்போன மோராக இருக்கலாம் என்றும் அதனால் தனது கணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் தான் கொலை செய்யும் நோக்கத்துடன் மோரை கொடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் தான் மீதமிருந்த மோரை போலீசார் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர் குறித்து அறிக்கை வெளிவந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் திருமணமான ஒரு வாரத்திலேயே கணவனை மனைவியே மோரில் விஷம் வைத்து கொல்ல முயன்றதாக எழுந்த இந்த குற்றச்சாட்டால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது